கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று தற்காலத்தில் தோன்றியிருக்கும்படியான இளைஞர் உலகத்திற்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் பழக்கத்தினாலேயும் வீட்டிலே பெற்றவர்கள் இறைவனை பேணி ஆராதித்த காரணத்தினாலே நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். தமிழில் ஒரு பழமொழி, நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. இவன் நம்பறானோ நம்பளோ ஒரு நாள் இந்த பய வாய குழந்தாகணும். கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது முதல்ல ஒரு சில கோட்பாடுகளை கண்டு இருக்கிறாரா இல்லையா பார்த்துட்டு மேற்கொண்டு போவோம். கடந்த 3 தினங்களாக மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி ஓரளவு ஆராய்ச்சி செய்தோம். இன்றைய தினம் குருவாரம், குருபக்தி என்ன என்று பார்க்கிறோம். தன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. ரெண்டு சப்தம் சொன்னா இருட்டு, அதாவது மாயை. ரு என்றால் வெளிச்சம், இருட்டை போக்கக்கூடியது எதுவோ அதற்கு பெயர் வெளிச்சம். குரு என்றால் அஜ்ஞானமாகிய இருட்டினை, அறியாமையாகிய இருட்டினை போக்குகின்றவன் பெயர் குரு. குருன்னு சொன்னா அவனுக்கு தனியா கொம்பு முளைச்சதுன்னு நினைக்க வேண்டாம். எவன் அஜ்ஞானமாகிய அறியாமையாகிய இருட்டை போக்குகின்றானோ அவனுக்கு பெயர் குரு. சத்தான விஷயத்தை போதித்து அதன் மூலமாக ஆன்மீகத்தை போதிக்கின்றவன் எவனோ அவனுக்கு பெயர் சத்குரு. சத்தான விஷயத்தை போதித்து எது உண்மையோ அந்த உண்மையை தெரிவிக்கின்றவன் குரு, பாக்கியெல்லாம் மேற்குரு. சுத்துறது அங்க ஒரு ஃபேன் சுத்துறது, இங்க விளக்குகள்லாம் எரியிறது, வாசல்ல வேற விளக்குகள் எரிகின்றன. எவனாவது ஒரு பொடிப்பய, இங்க மின்சாரம் இல்லைன்னா எவனாவது நம்புவனா? என்ன யோஜனை பண்ணி பாருங்க சார், மின்சாரம் இல்ல, போட பொடிப்பயில போட அந்த பக்கம் என்ன சொல்லுவோம்? ஏன் இப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றோம், ஒரு விளக்கு எரியறது இல்ல, ஃபேனும் சுத்துறது இல்ல, மைக்கும் அவுட்டு, மின்சாரம் இல்லைன்னு எவனாவது சொல்லுவானா? மின்சாரத்தை நம்மால பார்க்க முடியாது. தொட முடியுமா? தொடலாம் ஒரே தடவை, அப்புறம் கிடையாது, ஒரே விளக்கம் தான். அப்ப தொடவும் முடியாது பார்க்கவும் முடியாது. மின்சாரத்திற்கு உருவம் இருக்கிறதா? கிடையாது. மின்சாரம் நாம வச்ச பெயரை தவிர அதற்கு இயற்கையான பெயர் உண்டா? கிடையாது. அதுபோல கடவுளை உன்னால் பார்க்க முடியலங்கிற காரணத்தினாலேயும், இதற்கு உருவம் இல்லை என்ற காரணத்தினாலேயும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? கடாமாதிரி 6.5 அடி ஒசரம் வளர்ந்திருக்கோமே, நாம எங்கிருந்து வந்தோம்? நேர கைலாயத்திலிருந்து வந்தோமா, வைகுண்டத்திலிருந்து வந்தோமா? அப்படியே டைரக்டா டப்புன்னு வந்து ஆவிர் பாவாச்சா? Did we appear all of a sudden? No, not at all. அம்மா வருத்துல இருந்தாயா வந்தோம்? 10 மாசம் வயிற்றுக்குள்ள உட்காந்து அவளை பரட்டு பரட்டுன்னு பரட்டி, நம்ம பரட்டுற பரட்டுல அவள் எத்தனை தடவை வாந்தி எடுத்திருக்க தெரியுமா? உனக்கு தெரியுமா அது? எவ்வளவு வாந்தி எடுத்திருப்போம், எத்தனை தடவை மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்போம், எத்தனை டாக்டர்களை பார்த்துருப்போம், எத்தனை ஆஸ்பத்திரி போயிருப்போம். இந்த குழந்தைக்குள்ள வயத்துல உள்ளது நல்லா இருக்கணும், மாங்காயை கடிச்சுண்டு, சாம்பலை தின்னுண்டு, புளிய தின்னுகிண்டு, இவ்வளவு தூரம் பண்ணினாலே 10 மாசம் வயிற்றுக்குள்ள உட்காந்து இருந்தியே, உனக்கு இப்ப அந்த வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குன்னு நினைப்பு இருக்கா? ஒரு 2 மணி நேரம் இப்ப இந்த வீட்டுல நீங்க இருக்க போறீங்க, ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க இந்த ஊரை விட்டு போய் 20 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் இங்க வந்தா உங்களுக்கு நினைப்புக்கு வரும், நான் இங்க இருந்தேனே, 2 hours I attended the program, musical discourse. என்ன சொல்லுவீங்க இல்லவா? 2 மணி நேரம் இருந்த நேரமே நம்மால மறக்க முடியலையே. ஆனால் 10 மாதங்கள் உள்ள உட்காந்துருந்தோமே நினைப்பு இருக்கா இடம்? உனக்கு நினைப்பு இல்லைங்கிறதுனால அம்மா உன்னை பிறக்கவே இல்லைன்னு சொல்லிடுவியா?
அம்மா என்று ஒருவள் இல்லை என்றால் நீ பிறந்திருக்க முடியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றான் வள்ளுவப் பெருமான். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்ற சொல் எங்கனம் முதன்மையாக விளங்குகின்றதோ அதுபோல் உலகத்தின் முதன்மையாக விளங்குகிறான் முதலவன் அந்த ஆண்டவன். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய். உருவம் இருக்கா சொல்ல முடியாது, உருவம் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியும். ஆகையினால் வியாப்பனோதி இதி விஷ்ணு என்று வேதங்கள் பறைகற்றுகின்றன. பகவான் எங்குமே இருக்கிறான், அவனுக்கு சுயமாக உருவம் கிடையாது. நீ பார்க்க முடியவில்லை உணர முடியவில்லை என்ற காரணத்தினால் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் எனக்கு அப்பனும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அப்பா அம்மா இல்லாத வர முடியுமா? நீங்க ஒரு பிள்ளையாண்டாம் வந்தான் ஆங்கில பத்திரிகையில இருந்து ரிப்போர்ட்டர். என்ன மாதிரி சாமியார்களை கண்டாலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு வியாதி வந்துடுறது. எங்க தலையெழுத்து என்ன சொன்னா, நான் கேட்டேன், அவன் பல கேள்விகள் கேட்டா, நான் கேட்டேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுன்னு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு வேண்டியதை ஒன்னால கொடுக்க முடியாது, எனக்கு வேண்டுங்கிறது நிறைய எங்கிட்ட இருக்கு, எனக்கு வேண்டுங்கிறது நிறைய எங்கிட்ட இருக்கு, தேவை இருந்தா இங்கிருந்து கொஞ்சம் உனக்கு பங்கு போட்டு தரேன் கேளுன்னு. ஐ டோன்ட் ஹாவ் பிலீஃப் இன் காட்னு சொல்லி ஆரம்பமே மொத்தம். உங்க அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் உங்க அப்பா இருக்காங்களே அப்படின்னு ஆங்கிலம் தான் பேசுறேன். அந்த பிள்ளை உங்க அம்மாவுக்கு அம்மா உண்டான், அவங்களுக்கு ஒரு அம்மா உண்டான்னு. அப்ப ஏதோ டு ஸ்டார்ட் வித் தேர் ஷுட் பி சம்திங் இஸ் இட் நாட் எஸ் தட் இஸ் காட் உண்டாவும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் போயிட்டோம். ஏதோ ஒன்று எல்லாம் துவங்குவதற்கு முன்னால் இருந்திருக்க வேண்டுமே, அது எப்பொழுதும் இருந்திருக்கக்கூடியது இருக்கக்கூடியது இருக்க போவது. நீயும் நானும் ஒன்னா நாளைக்கு இல்லைன்னு ஆயிடும். பரமாத்மாவை இல்லை என்று கூறிவிட முடியுமா? பரமாத்மாவுக்கு இயற்கையாக உருவம் கிடையாது, அவனுக்கு பெயர் கிடையாது. ஏதாவது ஒரு பெயரை வச்சுட்டான் தானே நமக்கு கான்சென்ட்ரேஷன் வரும். வெட்ட வெளி ஆண்டவன் சொல்லுவது ஜோதி ஸ்வரூபம் அகண்ட சச்சிதாகாரம் வேதங்கள் எல்லாம் பறைகாட்டுகின்றன. சரி, வெட்ட வெளியும் சொல்லி போய் நின்று காடு போற சட்டம் தான் வர்றதை தவிர வெட்ட வெளியில் ஆண்டவனை பார்க்க முடியுமோ? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறிப்பு வச்சுதான் பார்க்கணும். ஒரு பையன் என்ன பண்ணா, நாகபுரியில இந்தியாவில் வடநாட்டில உபன்யாசம் செய்து கொண்டிருந்தேன். அன்று பௌர்ணமி, குருநாதனுடைய திருவடிகளுக்கு ஏராளமான பால்கள் எல்லாம் அன்பர்கள் டின் டின்னா ட்ரம் ட்ரம்மா கொண்டு வந்தாங்க பால் அபிஷேகம். ஒரு பையன் யூ ஆர் வேஸ்டிங் ஆல் த மில்க். இந்த பையன் 10 மாசம் குடிச்சு இந்த பையன் ஒரே அடியா வேஸ்ட் ஆயிட்டான். அதை பத்தி இந்த பையனுக்கு கவலை கிடையாது. குட்டி குட்டியா குடிச்சான் பையன் வேஸ்ட். ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்றது வேஸ்ட். எப்படியா பாஸ் சொல்றேன், கல்லுல ஆண்டவன் இருக்காரான்னு கேட்டான். வெறும் கல்லு, கல்லில் ஆண்டவன் இருக்கான்னு சொல்றிய, இதை நம்ப முடியுமா? ஒன்னால நம்ப முடியலேங்கிறதுக்காக நாங்க கல்ல பூஜா பண்ணாம இருக்க முடியும். ஏன்னா உங்க மாதிரி உள்ள பசங்களுக்கெல்லாம் கல் நெஞ்சுன்னு ஆண்டவனுக்கே ஆண்டவனுக்கு தெரியும். அதான் கல்லாவே வச்சு சமைக்கிறாங்க எல்லாரும். அது கல் விக்கிரகம் அல்ல, கல்வி கிரகம். அது வெறும் கல் விக்கிரகம் என்று கூறக்கூடாது, கல்வி கிரகம், அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் அது. நம்பிக்கை வேணும். என்னால நம்ப முடியல என்ன, இன்னைக்கு சாயங்காலம் காட்டுறா பையான்னு அன்று மாலை அவன் வீட்டுக்கு அழிச்சுட்டு போனான். என்ன மராட்டி பையன், நான் போற வேலை தலை வைத்து பாருங்க, அவன் வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிறான். நல்ல காலம் நான் அப்ப போல அடிக்கிற போது இல்லமன என்னையும் அடிச்சிருப்பான். எல்லா படங்களையும் கைட்டி கீழே வச்சிருக்கான். அப்படி எட்டி பார்த்தா சோபா மேல ஒரு போட்டோ இருந்து பார்த்தா இவன் மூஞ்சி ஜாட அப்படியே இருக்கு. கொஞ்சம் வயசான ஆள் நிச்சயமா தெரிஞ்சு போச்சு இவன் அப்பன். அது இவன் அப்பனோட போட்டோன்னு போய் அது மேல உட்காந்து பார்க்காதவங்க மாதிரி வேணும். மராட்டில ஏன்பா, நீ தானே அன்போடு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தவன் இப்படி விரட்டுறேன்னு. என் அப்பா மேல உட்கார்ந்து இருக்கீங்க அம்மா. ஒப்பாவா இங்கடா வந்தாரு பார்த்தேன், காணவே உங்க ஒப்பனே போட்டோ. அவ்வளவுதான் ஒப்பா இல்லையா, 10 வருஷம் ஆச்சு செத்து போயிருந்தோம். ஒப்பாவோ செத்து போட்டாரு, அந்த உடம்ப கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு சாம்பலா போய் எங்கேயா கரைச்சாச்சு. அடையாளத்து கூட எலும்பு கிடையாது. இந்த போட்டோ போய் உங்க ஒப்பான்னு சொல்றீங்க நியாயமான்னு. உனக்கு ஒன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எங்க அப்பா போட்டோ அதுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். உனக்கு ஒன்னா அது போட்டோ, எனக்கு அது எங்க அப்பா. அடா செட்டு பயில இதாண்டா எங்க பதிலும். உனக்கு அது பார்க்கறதுக்கு கல் மாதிரி தோன்றதை தவிர எங்களுக்கு அங்க ஆண்டவன் இருக்கிறான்னு நம்பிக்கை.
உனக்கு போட்டோவில் உங்க அப்பா இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கிற மாதிரி, ஆனா நிச்சயமா அந்த போட்டோவில் உங்க அப்பா இல்லைங்கிறது உனக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும், அந்த கல்லில் ஆண்டவன் இல்லைன்னு. இருந்தாலும் கல்லை ஒரு வியாஜ்யமாக வைத்துக் கொண்டு இறைவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்ப அந்த பையனா எனக்கு பிரைவேட் செக்ரட்டரி அங்க. அதுபோல ஆண்டவன் இல்லாத இடமே கிடையாது. இருக்கிற ஆண்டவனை யாரு காட்டி கொடுக்க முடியும்? போகணும் போகணுங்கிற ஆசை இருந்தாத்தான் முடியும். இப்ப இங்கிருந்து இந்தியாவுக்கு போகணும், இந்தியா 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 சொன்னா போயிடுவீல. ஒரு தமிழ் வருவான், ஏண்டா இந்தியா இந்தியா கத்துற, தமிழ் வேண்டா, தமிழா தமிழா தமிழான்னு அவனுக்கு அர்த்தம் முடியாது. அவன் இந்தியாங்கிறான், அவன் தமிழாங்கிறான். இந்தியாங்க இந்தியாங்கிற ஒரு நாட்டை பத்தி இவன் சொல்றான், அவனுக்கு முடியாது, இவனுக்கு முடியாது. இந்தியா போனான்ற ஆசை மட்டும் இருந்தா போதுமா? எப்படி போகவனு வழி தெரிய வேண்டாமா? தெரியாத வழியினை நமக்கு யாரு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் குரு. ஒரு பையன் சொன்னான் மெட்ராஸ்ல, ஐ டோன்ட் வாண்ட் எனி புரோக்கர் இன் பிட்வீன் மீ அண்ட் காட் அப்படின்னு. அதாவது குரு இல்லாத பரமாத்மாவை பார்க்க முடியாதுன்னு ஒரு நாளைக்கு உபன்யாசத்துல சொல்லிவிட்டேன். அந்த பையன் வந்தான் உபன்யாசத்துக்கு. ஐ டோன்ட் வாண்ட் எனி புரோக்கர் இன் பிட்வீன். அந்த பையன் ஒரு நாளைக்கு வகையா மாட்டேன்டா, விடுவேனா? நான் கேட்டேன் அவனை, நீ என்னப்பா பண்றேன்னு. அவன் நினைச்சுனியா? ரொம்ப வருது, நல்லா இருக்கு. டேரக்டா உங்க அம்மா வயிற்றுல நேரவே சேலம் கேம்பஸ் தூக்கி வந்தியா, இல்ல பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வந்தியான்னு? அப்ப உங்க வாத்தியார் தானே சொல்லி கொடுத்தாரு உனக்கு, இதுக்கு முன்னால உனக்கு தெரியாதோன்னு? ஆமா. அப்ப தெரியாத ஒண்ணு அவரை சொல்லி கொடுத்தாரு, அதுக்கு நீ தமிழ்ல என்ன சொல்ற? ஆசிரியர், ஆசிரியருக்கு வடமொழி சொல்லி தெரியுமா? தெரியாதுன்னா அதுதான்டா குருன்னு. தெரியாததை சொல்லிக் கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆசான். அது வடமொழி சொல்ல, மொழிகள் வேறாக இருக்கலாம், எண்ணங்கள் ஒன்றுதானே, கருத்துக்கள் ஒன்றுதானே. போயிட்டு வா. ஒரு அறைக்குள்ள நுழைகிறோம், அதுவும் மலையா நாட்டை பொறுத்தவரையில் நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன், எப்பவுமே இப்படித்தானே. ஆமான்னார் நர்த்தொண்டன். ஒரே சூடு, எப்ப பாரு புழுக்கம் தான். காரணம் அது இந்த ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது, ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் ஈக்குவேட்டர் பார்த்துட்டு தானே. அச்சரேக பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால சூடா இருக்குங்கிறாங்க. இந்த பூமி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, உடம்புலையும் வசத்து கொட்டுக்கிட்டே இருக்கு. சேனல்லாம் ஆஃப். ஒரு ஆள் வந்தார் இன்னைக்கு மத்தியானம், என்னங்க ஒரே புழுக்கமா இருக்கு, காத்தே இல்லைங்க. இங்க நாம சொல்றது தானே இது வழக்கமா. ஒரு ஹாலுக்குள்ளயோ ஒரு அறைக்குள்ளயோ போய் உட்காந்துடா, என்னங்க ஒரே புழுக்கமா இருக்கு, காத்தே இல்லைங்களே அப்படிங்கிறோம். நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, அந்த அறையில காத்து இல்ல. நீ ஒன்னா அதற்காக காத்து இல்லையே தவிர, காத்து இருக்கு உனக்காகவே, அது காத்து இருக்கு. காத்து இல்லைன்னா மனிதன் வாழ முடியுமா? காத்து இல்லை என்றால் சுவாசிக்க முடியுமா? மனிதன் தான் வாழ முடியுமா? காற்று இருக்கு ஆனா இல்லன்னு சொல்றேன். சார் காற்றே இல்லை, இங்க சுவிட்ச போட்டா தானே சுத்துறது. அப்பாடா இப்பதான் சார் காற்று வந்தது. இதுக்கு முன்னால காற்று இல்ல, அது போய் வெளியில போய் கடை வாங்கிட்டு வந்ததா? ஏற்கனவே காற்று இருந்தது, இருந்த காற்றினை உணரும்படியான தன்மையில நாம இல்லை. இந்த ஃபேன் சுத்தின உடனே அது எங்கோ காற்றை போய் கொண்டு வரவில்லை, இருக்கின்ற காற்றினை நாம் உணரும்படி செய்தது. அதுபோல ஆண்டவன் எங்கும் இருக்கிறான், உன்னால் அவனை உணர முடியவில்லை என்ற காரணத்தினால் இல்லை என்று கூறிவிட முடியாது. ஆகையால் இந்த ஃபேன் சுத்துகிற பொழுது எப்பொழுது இருக்கின்ற காற்றினை உணரும்படியாக செய்கிறதோ அந்த ஃபேன் ரெப்ரசன்ஸ் குரு. அவள் என்ன புதுசா கடவுளை உண்டாக்கல, இருக்கின்ற இறைவனை உன்னால் உணரும்படியாக செய்கிறார்.
உண்மையில நம்ம ரெகுலர் ஃபேன் குருநாதன் தான். யாராரோ எத்தனையோ பேருக்கு ஃபேனா இருக்கான், உண்மையான ஃபேன் இவர் தான். அந்த ஃபேனானது, அந்த காற்றாடியானது, அந்த சுழலும் மின்சார காற்றாடி எப்படி காற்றினை உணரும்படியாக செய்கிறதோ அதுபோல் குருநாதன் எங்கும் உள்ள பரம்பொருளை உணரும்படி செய்கிறார். அதனால குரு இல்லைன்னா ஒன்னுத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது, முடியவே முடியாது. உடனே ஒத்த, ஏன் சார் கடவுள் கருணை உள்ளவரான், அதை தவிர அவருக்கு வேற தெரியாதுன்னு. அப்ப டைரக்டா பண்றதுதான் யாருல்ல, இடையில என்னத்துக்கு ஒரு புரோக்கர், ஐ டோன்ட் வாண்ட் எனி புரோக்கர் இன் பிட்வீன். ஓகே, அவனுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுமே. கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டான்னா அதுக்கு லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எதிர்கட்சியில சில வக்கீல் இருப்பான், உங்களுக்கு தெரியுமா தெரியாது. என்ன சட்டம் போட்டாலும் அதுக்கு ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்க ஒரு அட்வகேட் ஸ்பெஷலா இருக்கும், அவருக்கு வேற ஜோலி கிடையாது, இதேதான் லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறதே தொழில். அதுபோல உலக படைப்புல நீ எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஆன்மீகத்தில் அத்தனைக்கும் பதில் இருக்கின்றன. காவேரியை பத்தி எல்லாருக்கும் தெரியும், கங்கே ஜெயமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு. பூஜை செய்கிற பொழுது அந்த பஞ்சபாத்திர உத்திரங்க ஜலத்துல ஏழு புண்ணிய நதிகளையும் நினைத்துத்தான் பூஜை செய்வது வழக்கம். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருத மூலே தத்ரஸ்திதோ பிரம்மா மத்யே மாதிருகணாஹ ஸ்மிருதாஹ குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீப வசுந்தரா ரிக்வேதோத யஜுர்வேதஹ சாமவேதோபி அதர்வணஹ அந்திஷ்டி சரிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாஹ கங்கே ச யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கோவில் ஆயுர் பூஜை பண்ணினால் மந்திரம் தெரிஞ்ச ஆயுரா இருந்தால் இதை பண்ணுவார். ரொம்ப பேர் மந்திரம் தெரியாத அப்படியே டபரா மூடிட்டு எழுந்துருவான். மந்திரத்தினாலே சகல நதிகளும் இந்த ஜலத்தில் இருக்கிறதாக அபிமனித்து நினைத்து எண்ணி நம்பி பூஜை செய்வது வழக்கம். அப்படி காவேரி தமிழகத்தில் தென்னாட்டில் ஓடுறது காவேரி, மைசூர் தேசத்திலிருந்து புறப்படுற காவேரி அது கொஞ்சம் கொஞ்சமா பாஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையர் தஞ்சாவூர் ஜில்லா உள்ள. ஒரு கேள்வி, ஏங்க இந்த காவேரி ஜல நிலத்துக்கு பாய்ச்சறதுக்கு தானே வச்சிருக்காங்க, இது அனாவசியமா குறுக்கு எதுக்காக அணை கட்டணும், அப்படியே டைரக்டா நிலத்து மேல பாய்ச்சிட வேண்டியதுதானே. ஒத்த மகாசும்பன் பேரு உனக்கு, சும்பன்கிற வார்த்தையை பத்தி உங்களுக்கு தெரியாது சொல்ற. வைகுண்டத்தில் நாராயணன் படுத்து உறங்கின்றிருந்த அவர் காதல குறும்பை, அதுக்கு பேர் குறும்பின்னு சொல்லுவோம் நாம, ஏண்டா அதுக்கு பேர், அதுல இருந்து தோன்றினான் ஒரு அரக்கர், அவனுக்கு பேரு சும்பன்னு பேர். அது மட்டுமல்ல, ஏண்டா அது குறும்பன்னு பேர் வந்ததுன்னா அவன் எப்பவும் குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால அந்த அழுக்குக்கு பேரு குறும்பு குறும்பி. எங்கிருந்து தோன்றினானோ தோன்றிய இடத்தையே மறந்து அக்கிரமம் செய்ய தோணுங்க, இவனை காட்டின முட்டாள் உண்டோ உலகத்துல, ஆகையால் சும்பன். தெரியாத முட்டாள்களை சும்பன் என்று சொல்லுவது வழக்கம். காவேரி நீர்ல மேட்டூர்ல அணையை கட்டி தண்ணி தேக்கியிருக்காங்க, எதுக்காக நிலத்துக்கு பாய்ச்ச, நிலத்துக்கு பாய்ச்சுவதற்கு அணையை கட்டி செலவு பண்ணுவானே, அப்படியே டைரக்டா நிலத்து மேல பாய்ச்ச வேண்டியதானே ஒரு முட்டாள் சொன்னான்னா நம்ப முடியுமா? நிலத்துல அப்படியே ஆற்றை திருப்பி விட்டோம்னா அங்க நிலத்துல விளைச்சலா இருக்கும், துணி தோச்சுண்டு குளிச்சுக்கிட்டு போவாங்க, படித்துறை ஆயிடும். ஆகையினால அத்தனை வெள்ளத்தையும் அப்படியே இந்த நிலத்து மேல பாய்ச்சினா நிலத்துவதற்கு நிலத்திற்கு தாங்கும் சக்தி கிடையாது. ஆகையினால அணையை கட்டி அதன் மூலமாக பல மடுக்கள் மடு மூலமாக ஜலத்தை திறந்து விட்டு அது சின்ன மடை வழியாக வரும். மடையா அது, மடையா மடையா அது மடை வழியா வரும், வந்து அப்படியே நிலத்துக்குள்ள எவ்வளவு தேவையோ அவ்வளவு பச்சுட்டு மறுபடியும் அடுத்த நிலத்துக்கு அணை கட்டி விட்டுருவாங்க. அது மடையில வர்றபோது அதுக்கு பேரு மடை தண்ணீர், அணை கட்டிக்குள்ள இருக்கிற போது அணைக்கட்டு தண்ணீர். அங்க உள்ளதும் காவேரி ஜலம் தான், இந்த மடு வழியாக வரக்கூடியது மடை வழியாக வரக்கூடியதற்கு பேரும் காவேரி ஜலம் தான்.
மடை வழியா வர்ற போது பேர் மாறுறதே தவிர பொருள் மாறுகிறதா? இந்த நிலம் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கும் சக்தியோடு இந்த மடை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுபோல பரம்பொருளை மாத்திரம் கருணையுடையவர்கள் உலகத்துல கிடையாது. அவன் கருணையை அப்படியே டைரக்டா நம்ம மேல பொழிஞ்சன நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லியே மடையாகிய குருவை இடையிலே வைத்தார்கள். வாங்கும் எனக்கு இருக்கை, வாங்கும் எனக்கு இருக்கை, அருளை வாங்கும் எனக்கு இருக்கை, முருகா உன் அருளை வாங்கும் எனக்கு இருக்கை, வாங்கும் எனக்கு இருக்கை, முருகா உன் அருளை வாங்கும் எனக்கு இருக்கை, அருளை வழங்கும் உனக்கோ பன்னிருகை வேர் மூருகையா, வாங்கும் எனக்கு இருக்கை, அருளை வழங்கும் உனக்கோ பன்னிருகை வேர் மூருகையா, வாங்கும் எனக்கு இருக்கை. ஆண்டவன் அருளை வழங்கிறதுக்குத்தான் நம்ம திருத்ர ஜாதகம் ரெண்டு செய்தார். முருகா வாரி வாரி வழங்குற உனக்கு 12 கை இருக்கடா, எனக்கு 2 கை தான் இருக்கு. அப்பேற்பட்ட அருளை வாரி வாரி வழங்கினா தாங்கும் உனக்கு சக்தி கிடையாது என்று தாங்குகின்ற அளவுக்கு மகரான் பண்டாயா. குடிக்க தண்ணீர் இல்லாம வசிக்க முடியுமா? குடிக்க தண்ணீர் இல்லாம வசிக்க முடியுமோ? மலையாவில மழை பெஞ்சாதான் ஜலம், பெய்கின்ற ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல தேக்கி அதை சுத்தம் செய்து குடிப்பதற்காக வச்சிருக்காங்க. குடிக்கிறது தானே, அப்படியே திருப்பி விடுங்களேன் கோலாலம்பூர் பக்கமா. என்ன ஆகும் கோலாலம்பூர்? கோலாகலாம்பூராய் மாறிடும். ஆகிற தேக்கிய தண்ணீரை சின்ன சின்ன பெரிய பெரிய குழாய் வழியை அனுப்பிச்சு நம்ம வீட்டுண்ட வர்ற போது அந்த பைப் சின்ன பைப்பு 1/2 இன்ச் பைப், அப்ப நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அப்படி திருப்பிக்கலாம் எடுத்துக்கலாம் மூடலாம், திருப்பிக்கலாம் எடுத்துக்கலாம் மூடலாம், நமக்கு வேணுகின்ற அளவுக்கு எடுத்துக்க முடியும். அதுபோல ஆண்டவன் அருளை ஒரே அடியாக நம் மீது பாய்ச்சினால் தாங்கும் சக்தி நமக்கு கிடையாது. நாம் தாங்குகின்ற அளவுக்கு அந்த அருளை வாரி வழங்குகின்றவனுக்கு பெயர் தான். குருநாதனுடைய அருள் கிடைத்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, குரோரங்கிரி பத்மே ததஸ்கிம் ததஸ்கிம் ததஸ்கிம். ஆதிசங்கரர் பேசினார், குருவனுடைய திருவடிகள் கிடைத்த ஒருவனுக்கு அதற்கு மேல் ஒன்று கிடைப்பதற்கு இருக்கிறதோ என்று கேட்கிறார். குரு சரணாரவிந்தங்களுக்கு மிஞ்சி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த குருநாதன் திருவடியின் கருணை கிடைத்த ஒருவனுக்கு என்ன கிடைக்குமாம்? 33 கோடி தேவதைகளையும் கைகட்டி சேவகம் செய்ய வருவார்களாம் வாசலில். உண்மையான குரு பக்தி இருக்குமானால் குருவனுடைய அருள்னால என்ன கிடைக்கும்? திருவருள் கிடைக்கும். திருவருள் கிடைக்கிற போது குருவை மறந்தால் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப பேர் இருக்கான் காரியம் ஆகிற வரையில் கண்ணா இருப்பான், காரியான உடனே முன்ன பின்ன கூட தெரிஞ்சவன் மாதிரி பார்க்க மாட்டான், போயிடுவான். அப்படி உள்ளவனுக்கு நஷ்டம். குருநாதனுடைய அருளினாலே திருவருள் கிடைக்கிற பொழுது அந்த திருவருளே இந்த குருவருள் என்று அப்பொழுதுதான் புரியும். குரு வேற பிரம்மம் வேற இல்லை. இன்னுமோ சொல்ல போன குருங்கிறவன் ஆறுனா உங்களுடைய செல்ஃப் இருக்க, யுவர் ஓன் செல்ஃப் யுவர் ஓன் குரு, உங்களுடைய ஆன்மாவே உங்களுடைய குரு. ஆனா தெரிஞ்சுக்க முடியலையே, நம்மிடத்திலே உள்ள அந்த சோல் அந்த ஆன்மா, இந்த கண்ணு ரெண்டு படைச்சிருக்கான் ஆண்டவன், இந்த இரண்டு கண்களினாலே எல்லாவற்றையும் பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் பார்க்கிற இந்த கண்களால நம்ம முகத்தையே பார்க்க முடியறதா? ஏன் முடியல? இரண்டு கண்கள் இறைவன் கொடுத்திருக்கின்றான், இந்த இரண்டு கண்களினால எல்லாவற்றையும் பார்க்கின்றோம், ரசிக்கின்றோம், அனுபவிக்கின்றோம்.
இந்த கண்ணு நம்ம முகத்துல தானே இருக்கு. இதே கண்ணுனால நம்ம மூஞ்சியே பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னா உடம்பு நகர்றதே தவிர மூஞ்சி பார்க்க முடியல. ஏன் முடியல? அப்ப முகத்தை பார்க்க வேணும்ன்ற ஆசையோ இருக்கு. முகத்தை பார்க்க வேணும், நம்ம முகத்தை நாம என்ன பொறுத்தியார் பார்க்க மாட்டான்னு தெரியும். அவ்வளவு ஆயுள் குழந்தை, நம்ம முகத்தை நாமே பார்க்க வேணுங்கிற எண்ணம் பார்க்கவே முடியல. என்ன செய்யறோம்? உடனே ஒரு கண்ணாடியை நினைக்கிறோம். முகம் பார்க்கும் கண்ணாடி, எப்படி ஒரு கண்ணாடி எடுத்துவா என்ன சொல்லுகிறான். அப்ப கண்ணாடியினுடைய நினைப்பு இருக்கிறது, கண்ணாடி வருது. இல்லைன்னா கண்ணாடி உள்ள ரூமுக்கு இவன் போறான், போற போதே கண்ணாடி நினைச்சுக்கிட்டே போறான். இந்த கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறோம், கண்ணாடி இருப்பது தெரிகிறது, ஆனால் அங்கே நாம் கண்ணாடியை பார்க்கவில்லை, நம் முகத்தையே பார்க்கிறோம். இதுதான் ரகசியம். கண்ணாடி இருப்பது தெரிகிறது, அந்த கண்ணாடிக்கு உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, பெயர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமில்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் பெயர் குரு. ஆஜா பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். அந்த கண்ணாடியில் போய் நிற்கிற போது எந்த கண்ணுனால நம்ம முகத்தையே பார்க்க முடியலையோ அந்த கண்ணுனால அந்த கண்ணாடி வழியா நம்மையே பார்க்கிறோம். அப்ப கண்ணாடி தெரியல, நம்ம முகமே தெரிகிறது. அதுபோல ஆன்மாதான் குரு. அந்த குருவை பார்க்க முடியல, எங்காவது ஒரு இடத்துல அதை நியமித்து பார்த்தால் திருப்பி பார்த்து விடலாம். அந்த குருநாதனுக்கு தான் கண்ணாடின்னு பேரு. அந்த குருநாதனை அண்டி அவனுக்கு சேவை செய்து, அவனுக்கு பணிவிடை செய்து, அவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு அவன் எதிரே நிற்பாயானால் நல்லதொரு நாளும் திகதியும் நேரமும் சூழ்ந்து வரும் பொழுது உன்னையே நீ காண்பாய். இதைத்தான் ராமலிங்க வள்ளலார் சொன்னார், உன்னையே நீ எண்ணிப்பார். அந்த இடத்துல என்ன தெரியும்? குருவினிடத்தில் உள்ள ஆன்மாவும் ஒன்னிடத்தில் உள்ள ஆன்மாவும் ரெண்டுமே ஒன்றுதான் என்று புரியும். அது புரிகிற வரையில் வெளிப்படையாக சில காரியங்கள் நாம் செய்துத்தான் ஆகணும். ஆன்மாவுக்கு பசி கிடையாது, சாப்பிடாம இருக்கேன் பார்க்கலாம், முடியுமா? மூணு வேளை கொட்டிக்கிறோம், அப்படியே முடியல, பசிக்குதான் ரெண்டு பிஸ்கட்டு, அதுவும் தின்னு படிக்கிற போற போது ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளுறான். ஆன்மாவுக்கு பசி இல்லை, இது வேதாந்தம் வேற. எனக்கு ஆன்மாவுக்கு பசி இல்லை என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரத்தை சாப்பிட்டு குறைச்சி 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 பழக்கத்துக்கு வரணும். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே. மூணு வேளை சாப்பிடுறவன் ரோகி. மூணு வேளை திங்கிறான் பாருங்க, அந்த பையன் ரோகி, எப்பவும் வியாதி பிடிச்சுக்கிட்டே இருக்கவன். ரெண்டு வேளை சாப்பிடுறவன் போகி. ரெண்டு வேளை சாப்பிடுறவன் நல்லா ஆரோக்கியமா கட்டுமஸ்தா இருப்பான், அனுபவிப்பான் போகங்களை. ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி. ஒரு வேளை மட்டும் ஆகாரம் உள்ளுங்கிறவன் அவன் தான் யோகி, யோகங்கள் பயிர்ப்பவன். அதையும் விட்டவன் தான் தியாகி. அது விடுகின்ற அளவுக்கு பக்குவப்படுத்திக்கணுமானா வெளிப்படையா சில காரியங்களை பண்ணி பழக்கத்துல வந்துதான் வரணும். டைப்ரைட்டிங் ஒரு மிஷின் இருக்கு, அந்த மெஷின்ல ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா எழுத்தும். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 0 செமிகோலன், ஃபுல் ஸ்டாப், கமா, டபுள் கமா, ஹைபன், பெரிய ஃபுல் ஸ்டாப், சின்ன ஃபுல் ஸ்டாப், இத்தனையும் இருக்கு. அதுல டைப் அடிக்கிறான் ஒருத்தன், பாக்குறான் எப்படி அடிக்கிறான், ஷார்ட் ஹேண்ட் டைபிஸ்ட், ஷார்ட் ஹேண்ட் டைபிஸ்ட். அந்த மெஷின் இப்படி முன்னால் நிற்கிறது, டேபிளுக்கு முன்னால் சும்மா அப்படியே என்னமோ பியானோ வாசிக்கிற மாதிரி கை மேலே உட்காந்துருக்கு. பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான், பேசுகிறான். அங்கே ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் வச்சுருக்கான், அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கான். எழுத்தை பார்த்தீங்கன்னா கை பரபரப்புன்னு பறக்கிறது. நீங்களும் போய் அடிங்களே பார்க்கலாம். மெஷினுக்கு சொந்தக்காரன் அடிக்க ஆரம்பிப்பான் அப்புறம் அவங்கள. எடுத்த எடுப்பிலே போய் கையை வச்சா வந்துடுமா சார்? ஒன்றும் கஷ்டமில்லை சார், எழுத்தெல்லாம் இருக்க, பார்த்து அடிக்க வேண்டிதானே, பார்த்து அடியும் பார்க்கலாம். கைய வச்ச உடனே ஏவ அமுக்கிற போது இந்த கை வேற அமுங்கும், எல்லா கீயும் போய் முட்டிக்கும் மேல, ஒரே திருவிழாவில் கும்பல கூட்ட மாதிரி. மெஷின் இருக்கு, எழுத்து இருக்கு, கீ இருக்கு, பேப்பர் இருக்கு, பழக்கமில்லாத போய் உட்காந்தவங்க என்ன? அதனால போய் இன்ஸ்டிடியூட்ல சேரணும். வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், பழைய மெஷினை வச்சு, புது மெஷினை வச்சு அவர் தொலைஞ்சார். பழைய மெஷினை வந்தாலே அழுது,
உங்க கை ரெண்டுத்தையும் நீக்கி அது மேல வைப்பார். வெக்கச்சியா உடம்பெல்லாம் கொஞ்சம் விசத்து கொட்டும். அதுவரையில் நல்லா இருக்கிற பயிருக்கு என்னமோ நரம்பெல்லாம் இருக்கிற மாதிரி அது ஜோடனே. இந்த மாதிரி போயணுன்னு தெரியுமா, நான் சொல்றேன் இப்ப அனுபவமாக்கணும், எனக்கு அனுபவம் தானே அது. கையெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், ஏ எஸ் டி எஃப் ஜி ஹெச் செமிகோலன் எல் கே ஜே ஹெச் ஜே ஹெச். தப்பு தப்பா அடிச்சு 10 பேப்பரை காலி பண்ணி ஒரு 2 மாசம் கழிஞ்ச ஒரு பாடு, ஒரு மாதிரி குழந்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற பூனை மேஜ மேல உட்காந்துருக்கு. இப்படி அடித்து கொஞ்சமா 3 மாசம் ஆனவுடனே இது கொஞ்சம் பிராக்டிஸ் ஜாஸ்தி ஆகி அப்புறம் லோயர் எக்ஸாமினேஷன் எழுதி மறுபடியும் அடிச்சு அப்புறம் நல்ல கெட்டிக்காரத்தனை வந்த உடனே மெஷினை பார்க்கவே பார்க்க மாட்டான், சும்மா கை பறக்கும். எப்படி பழக்கத்தினால் இதைத்தான் சொன்னார்கள், நற்றவா உனை நன்மறுக்கினும் சொல்லுனா நமசிவாயவே என்று பழக்கப்படுத்தின நாக்குதான் நமசிவாயன்னு சொல்லுமே. பழக்கம் இல்லாதது சார் சாகர போது சொல்ல வேண்டிய சார், உனக்கு தெரியுமா எப்ப சாவேன்னு? சாகர போது சொல்ல வேண்டியதுதான் ஒத்துக்கிறேன். நீ எப்ப சாவேன் மகனே உனக்கு தெரியாதடா கண்ணு. எப்பாருன்னு காத்தால வாசல்ல போத்தியா ஏத்திட்டு போட்டான் மேல நமசிவாயன் வரும். ஐயோ ஐயோ அதுதான் வரும் வாயில. ஆகியனால பிரதி தினம் நமசிவாயா 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 என்று சொல்லி சொல்லி பழக்கப்பட்டா எந்த ஆபத்துங்களும் சிவாய நமகா என்று சொல்ல தோணும். ஆகியனால தன்னைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குருவை ஒரு மானிட உடலில் நம்ம குருவை அங்கு அர்ப்பணித்து அங்கே என்னுடைய குருத்தத்துவம் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு வணங்கினாத்தான் புரியும் ஆத்ம விசாரம். நம்ம இந்து மதத்தை காட்டிலும் வேற எந்த மதத்திலையும் இது போன்ற சுலபமான மார்க்கங்கள் கிடையாது. என்னைக்கும் வெளிநாடுகள் பூராவும் அடிக்கடி சுவாமி சுத்தி கொண்டு வருகிறேன், வெளிநாட்டவர்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையே நமக்கே இன்னும் இல்லையோன்னு சந்தேகம் வந்துவிட்டது. வெளிநாட்டவர்களுக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு, கேட்டால் சொல்லுகிறான் ஏனடா உன் மதத்தை நீ பின்பற்றவில்லை என்று ஒருவரை கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா, எங்கள் மதத்திலே திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வழியை காணோம்மா. இங்கே நாஸ்திகனுக்கும் இடம் இருக்கிறது, ஆஸ்திகனுக்கும் இடம் இருக்கிறது. அங்க எல்லாம் திருப்பி திருப்பி இதேதான், ஜீசஸ் இஸ் கமிங் கான்டாக்ட் 416-753-352-10. அவர் என்ன டெலிபோன் வச்சுட்டு இருக்காரா? இன்னும் நம்ம ஊர்ல கிருஷ்ணா இஸ் கமிங் ராமா இஸ் கமிங் கிடையாது. கிருஷ்ணா ஹஸ் கான் ராமா ஹஸ் கான் கூட சொல்றதில்ல. கடவுள் எப்பொழுதும் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அதுபோல நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த குருநாதனை வைத்து அணங்க வேண்டும். அப்படி குருநாதனை வைத்து தெரிந்து கொண்ட பொழுது ரொம்ப பேர் காரியம் முடிச்ச உடனே குருவை மறந்துடுவான். அங்க இருக்கிற குரு யார்? அவர்தான் பிரம்மா. அந்த குரு யார்? அவர்தான் விஷ்ணு. அந்த சிவன் யார்? அவரே. அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு சாட்சாத் பரபிரம்ம, ஹி இஸ் ப்ரிசைஸ்லி த இன்கார்னேஷன் ஆஃப் தி சுப்ரீம் பவர். அந்த குரு வேற இல்ல, உன் ஆன்மாவே. நம்மை நாம் தெரிந்து கொள்ளுகிற வரையில் இந்த முயற்சியில ஈடுபட்டே ஆகவணும், வேற வழி கிடையாது. மனித பிறப்பு தான் கடைசி பிறப்பு. திஸ் இஸ் த லாஸ்ட் ப்ரமோஷன் ஆஃப் த லைஃப். இதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் கிடையாது, ரிட்டையர்மெண்ட். அதாவது இனிமேல் நீ உலகத்திற்கு வர வேண்டாம், நிம்மதியாக இரு. ரிட்டையர்மெண்ட் தான் சொல்றது, நிம்மதியா இருக்கிறதா சார்? ரிட்டையர் ஆனப்புறமா நிம்மதியா இருக்கேன்றான். ரொம்ப பேர் பார்த்துக்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் இருந்தா சொல்லுங்க, நான் இந்த அலையழுத்த என்ன பண்றது? பதனை பண்ண வாடான்னு கூப்பிட்டா சரி சார் இதெல்லாம் இப்ப வேண்டாம் சார், இல்ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏற்கனவே இந்த பையன் வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ரீடயர்ட், அப்புறம் மறுபடியும் கலப்பு வர்றது என்ன பண்ண போறான்? காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்றார்கள் மகான்கள். என்ன என்ன அர்த்தம்? அடுத்தவன் ஏமாறுற போது அடிச்சுண்டு போன அர்த்தம் இல்ல. காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்றால் உன் மூக்கின் வழியாக சுவாசத்தை இழுத்து இழுத்து சுவாசித்துட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டு வருகிறாயே, இந்த காற்று உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே உன்னை பற்றி நீ நினைத்து விடுன்னு அர்த்தம். ஆகையினாலே குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. அந்த குருதான் பிரம்மா,
அந்த குருதான் விஷ்ணு, அந்த குருதான் மகேஸ்வரன், இவைகளெல்லாம் நாமாக கொடுக்கும் பெயர்கள். உண்மையிலே அந்தர்யாமியாக வழங்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு எந்த உருவம் என்றும் சொல்ல முடியாது, என்ன பெயர் என்றும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் ராமன் என்கிறார்கள், ஒரு சிலர் கிருஷ்ணன் என்கிறார்கள், ஒரு சிலர் ஜீசஸ் என்கிறார்கள், ஒரு சிலர் அல்லாஹ் என்கிறார்கள், ஒரு சிலர் சுப்ரீம் பவர் என்கிறார்கள், ஒரு சிலர் சூப்பர் நேச்சுரல் பவர் என்கிறார்கள், ஒரு சிலர் காட் என்கிறார்கள், ஏதோ ஒன்று என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது எதுவாயிருந்தாலும் அதுவே. காணமயிலாட கண்டிருந்தவன் கோழித்தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விருத்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. பள்ளிக்கூடத்தில் தமிழ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விருத்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்றகள். இது உலக இயல்பா உள்ள அர்த்தம் என்ன? படிக்காத பைய வந்து பேசினா எப்படி இருக்கும்னா, கல்லாதான் கற்றகள் படிக்காதவன் கவி எப்படி இருக்கும்னா, மயில் ஜோர ஆடு, அதுக்கு அழகிய தோகைகள் இருக்கின்றன, இயற்கையாகவே அழகை புரிந்தது. இந்த அழகுள்ள மயில் ஆடுறத பத்தி வான்கோழிக்கும் தோகை உண்டு. அது சாயங்காலம் சாம்பார்ல போயிடும், அதுக்கு தெரியுமா சாயங்காலம் போக போறோம், கொதிக்க போறோம், நீச்சல் அடிக்க போறோம்னு தெரியாது. அது மயில் மாதிரி இதுவும் தோகை வச்சுக்கணும், பசங்க பசங்க ஆடும். இந்த அம்மா கழுத்தை பிடிச்சி எடுத்து விடுவது, அது நிலைய தண்ணியோட சரி ஆட்டம், ஒரே ஆட்டம் உள்ள போயிருது கொண்டாட்டம். மயில போல இதுக்கு சிறிய தோகை இருந்தாலும், என்னதான் தோகை இருந்தாலும் அந்த மயிலனுடைய அழகு ஆட்டத்திற்கு ஒப்பாக இதை பேச முடியுமோ? அதுபோல படிக்காதவன் பேசினா அது அப்படித்தான் இருக்கும். வான்கோழி புலவு வெயின் அர்த்தம். அதுவா கருத்து? இல்ல. காணமயிலாட, காணம் என்றால் காடு, காடு என்றால் வனம். பாரத தேசத்திலே வனம் என்று கூறப்படுவது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பிருந்தாவனம். வேற எந்த காட்டுக்கும் வனம் என்று பெயர் இல்லை. ராமர் நடந்து வந்த காட்டிற்கு தண்டகாரண்யம் என்று பெயர். அங்கே ஆரண்யம் என்ற சொல்லு புலப்படுகிறதே தவிர வனம் என்று கிடையாது. தண்டக வனம் என்று கூறினார்களா? இல்லை. ஆனால் வனம் என்று கூறப்படக்கூடிய சொல் பாரதத்தின் கண் திகழ வேண்டும் என்றால் கண்ணன் விளையாடிய இடமாகிய பிருந்தாவனம் ஒன்றே. காண மயிலாட, கண்ண பரமாத்மாவனுடைய தலையில அந்த மயில் பிலி ஆடுகிறதா. மனசரே மனசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானசரே பிரம்மணி மானசரே மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்தி கூற மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்தி கூற மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்தி கூற மகனியக போல விகிதமு கூறே மகனியக போல விகிதமு கோரே வானச சங்கரரே மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சிக்குர எப்படித்தான கிருஷ்ணன் நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுகனோ புரகல்கல லோல புரஸ்தல கௌஸ்துபமணி முகத ரஸ்மித ரஸ்மிகர ஸ்மரண நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுகனோ புரகல் லோல புரஸ்தல கௌஸ்துபமணி வர முகத ரஸ்மித ரஸ்மிகர ஸ்மரண சாரசாசன சனக சனாதன சுஜன கணாதி வினுதன தனர்தன கோமல பத பிருந்தவன விகரண கோப கோபிகா ஜீவன ஸ்மரண
சாரசாசன சனக சனாதன சுஜன கணாதி வினுதனதன கோமல பத பிருந்தாவன விகரண கோப கோபிகா ஜீவன ஸ்மரண அவதம்சித கேகி பிஞ்ச குந்தல கனலால ரமணி மண்டித கிரீட நவநீத நிரர்கல சோர தேவ தேவ மனோகர மோகன ஸ்மரண பகுவித களப கசூரி திலக கந்தம் பகுவித களப கசூரி திலக கந்தம் சுகந்தம் தபம் சமாகம குருவித கோகில கலர் பூஜித பிருந்தாவன சதன மாஹேந்திர நீல திதி கோமலாங்க பிருதுமந்தவதனா குந்த பிருந்த மகரந்த பிந்து சம பிருந்தஹார தரண சந்திர சூரிய நயன நாகந்த சயன ரமண சாட்சாத் பரமாத்மாவனுடைய கண்ணனுடைய அந்த முடிக்கு மேல மயில் ஆடுறதாம். தூரத்தே வரும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அந்த மயிலாட்டம் தெரிகிறது. காண இந்த ஞானிகளால் காணப்படக்கூடிய மயில் ஆட, காண மயிலாட கண்டிருந்தவான் கோழி இல்ல, கண்டிருந்தவன் கோழி. உண்மையான ரகசியமான அந்த ஆட்டம், அந்த கண்ண பரமாத்மாவும் நடராஜனும் நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஆடலன்னா பையன் அவுட்டு. டாக்டர் வந்து பாக்குறாருல, சீக்கா தூக்கி படுக்கல போட்ட உடனே மேய்ச்சி மூச்சு இல்லைன்னா கூப்பிடறான் போன்ல. உடனே ஸ்டெதஸ்கோப்னு ஒரு தலையெழுத்து, அந்த காதல ஒரு ரெண்டு ஓட்டையை மாட்டின்னு வச்சு அமுக்கிறார். என்ன பாக்குறாரு, நாடி பாக்குறாரு. இவன் இருக்கானா இல்லையான், இவனை நாடி, இந்த பில்லை நாடி, பைசாவை நாடி பார்க்கிறார். நாடி பார்க்கிறார் இவன் இருக்கானா இல்லையா. அங்க எப்படி அடிக்குது, சாரசாசன சனக சனோதன சுஜன கணோதி வினுதன தனர்தன கோமல பத பிருந்த வன விகரண கோப கோபிக ஜீவன ஸ்மரன் நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதவிகனூ புரகல் லோலபுரஸ்வன கௌஸ்துபமணிவர முகதரஸ்விதரஸ்விதரஸ்வரன் ஒரு பக்கம் கண்ணு ஆடுறான், பக்கத்துல கையில இங்கிருந்தாலும் ஆடுறான். அவன் எப்படி ஆடுறான், தகுபிதுய நபொரு பதம் பாட தக்கிட்ட ததினிய நட பாட சன்று பசு தினம் நின்று புடைசூட என்று மலர் முகன் இறைவன் கண் ஓடு ஆடினான் சபேசன் ஆடினான். அப்பா ஆடுறான், மாமன் ஆடுறான், அவன் புள்ள விடுங்க நான் முருகம் அதல சேட நாராட அதில் மேரு அதல சேட நாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவனோட நாடினான் முருகன். இந்த டக்கு டக்கு ஒழுங்கா ஆடணும், டக்கு ஆடணும். அவங்க மூணு பேரும் கொஞ்சம் வேகமா ஆடினாலும் பையன் அவுட்டு, ஆடினாலும் அவுட்டு. அந்த ஸ்பீடு நார்மல் ஸ்பீட்ல ஆடணும். அதுதான் உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறான் பகவான். அந்த ஆடின் இருக்கானே அவன் ஆடுகின்ற வழி தான் அவன் ஆட்டம் எல்லாம். இங்க அவன் பொட்டுன்னு காலை நிறுத்தி விட்டானா நீயும் கோயில், அவன் காலை நிறுத்த வேண்டியதான் உன் காலை வாரிட்டு போடுவான். அப்படி எம்பெருமான் நம் உள்ளத்தை ஆடுகின்றான் என்று தெரிந்து கொள்கிறார்களாம் ஞானிகள். தான மயிலாட கண்டிருந்தவன் கோழி, இதை எவன் பார்க்கிறானோ அவன் கோழி. கோழின்னா என்ன அர்த்தம், கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று சப்தம் இடுவது கோழி. வடமொழியிலே கொக்கரக்கோ என்றால் நான் யார், எங்கிருக்கிறேன், நான் யார், எங்கிருக்கிறேன் என்று ஆத்மவிசாரம் பண்ணக்கூடிய கேள்வி அது. நான் யார், நான் யார்னு விசாரணை பண்ணவனாம் ஆண்டவனுடைய ஆட்டத்தை பார்க்க பார்க்க என்ன ஆகும், தானும் அதுவாக பாவித்து தானும் தன்னை அதுவாக பாவித்து அந்த பரமேஸ்வரனாகவே பாவித்து சோகம் பாவனைன்னு பேர். ஹம்சஸ்தோகம் 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 பிரம்மைவாகம் கீழ
சத்குரு கிருபையா பிரம்மைவாகம் கீழ சத்குரு கிருபையா பிரம்மைவாகம் கீழ சத்குரு கிருபையா பிரம்மை வாகம் கீழ பிரம்மைவாகம் கீழ குரு கிருபையா சத்குரு போதானந்த கணம் சத் பிரம்மைவாகம் கீழ தானே அதுவாக பாவனை அந்த பிரம்மமே நாம் அந்த பிரம்மமே நாம் தானும் அதுவாக பாவித்து அந்த பிரம்மமே தான் என்கிற உணர்வு என்னைக்கு இந்த மனுஷனுக்கு வருதோ என்ன ஆகுமா தன் பொல்லா சிறகை உரித்து இந்த அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்து மேல உள்ள ஆசையை வெறுத்து ஆடினால் போதுமே இவனும் அவங்களோட ஜாயின் பண்ணி ஆடுவானா என்ன ஆகும்னா இது கல்லாதான் கற்ற கவி காலேஜில் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சு தெரிஞ்சுக்க ஐட்டம் இல்லை இது குருநாதனுடைய திருவருளாதன் அப்பேற்பட்ட குருநாதனுடைய திருவருளினாலே சத்தியமான உண்மை பாதை புகழ்ந்து பெறுகின்ற பொழுது குருநாதனை மறக்கக்கூடாது மறந்தால் அத்தனையும் போச்சு எப்படி மலையா நாட்டில் உள்ள நீங்கள் பக்கத்தில் இருக்கு சிங்கப்பூர் போயிருப்பீங்களே அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் வாங்குவாது போயிருப்பீங்களே இங்க டியூட்டியோட விலை இங்க ஏதோ அப்படி எப்படி அமைக்க கொண்டு உள்ள காரில் போய் நான் நல்ல வழியா கொண்டு வரேன் நமக்கு ஒத்துறது தெரியாது ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு கால்குலேட்டர் ஒரு டேபிள் ஏதோ டப்பு டுப்பு எத்தனையோ வாங்கிட்டு வரமே சிங்கப்பூருக்கு போனவனுக்கு தெரியும் வனலாத மாளிகை கட்டடங்கள் சின்ன கட்டடமே கிடையாது என்ன இடம் ஒரு ஜான் தானே மொத்தம் அதில் எல்லாரும் குடியிருக்க முடியாது கட்டடத்தை மேலே வைப்பிட்டு போறான் இன்னும் வெளிநாட்டுக்கு பாரிஸ் ஜெனீவா ஜூரிச் கனடா அமெரிக்காவில் வாஷிங்டன் ஜெனீவா நியூயார்க் இது போன்ற நகரங்களுக்கு போனோம்னா கழுத்து வலிக்கும் அப்படி வனலாத கட்டடங்கள் அதில் பாரிஸ் மாநகரத்தில் ஒரு பெரிய கட்டடம் அவசியம் பார்க்க வேண்டிய கட்டடம் அதுதான் தி பிக்கெஸ்ட் இன் தி வேர்ல்ட் தி டாலஸ்ட் பில்டிங் இன் தி வேர்ல்ட் பாரிஸ் மாநகரத்தில் இருக்கிறது மொத்தம் 150 மாடி ஒன்னல்ல ரெண்டல்ல படிக்கட்டு வச்சிருக்கான் ஸ்டெப் இருக்கு 150வது மாடியில நம்ம மலையா புள்ளையாண்டார்கள் மூணு பேர் குடியிருக்கார்கள் கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் என்ன தெரியாதா கற்பனையே யாரோ மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் 150வது மாடியில மூணு பேர் ஒருத்தன் பேர் ராம 250 பேர் கிருஷ்ண 250 பேர் கோவிந்தன் மூணு பேரும் மலையாவிலிருந்து போயிருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க ஒரு பையன் அங்கேயே உத்தியோகமா இருக்கான் ஒருத்தனை கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி கொண்டாட்டி இங்க விட்டு போயிருக்கான் இடம் இல்லாங்க ஆக மூணு பேரும் பிரம்மச்சாரி பேச்சுலர் காலையில 8 மணிக்கு கீழே அவங்க கட்டடத்துக்கு கீழே பஸ் வரும் அங்கெல்லாம் டாக்ஸில போய் கட்டுப்படி ஆகாது சம்பாதிக்கிற பணம் 2 பேரும் டாக்ஸ் பணம் அவுட் அதனால பஸ்ல தான் போகணும் 50 சல்லி அந்த ஊர்ல 50 சென்ட் எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் இறங்கிக்கலாம் 8 மணிக்கு பஸ் 1 மணி நேரம் இவங்க ஆபீஸ் போறதுக்கு சரியா 9 மணிக்கு அவங்க ஆபீஸ் என்னடா ஆச்சு உனக்கு அந்த 8 மணி பஸ் விட்டாங்க க்ளோஸ் என்னடா அண்ணா உத்தியோகம் க்ளோஸ் நம்ம ஊர் மாதிரி இஷ்ட பிரகாரம் போக முடியாது ஆபீஸுக்கு 9 மணின்னா 9வது மணிக்கு பையன் டேபிள்ல இல்ல அவன் வீட்டுல உள்ள டேபிள் தான் உட்காரணும் அப்புறம் ஆபீஸ்ல இடம் கிடையாது ரொம்ப கண்டிப்பு 9 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாங்க மூணு பேரும் மூணு பேரும் பாருங்க இந்த படிக்கிற பிள்ளையாண்டா ரெண்டு பிள்ளையாண்டான் அவன் கீழே அந்த ஆபீஸ் கீழே உள்ள இன்ஸ்டிடியூட்ல வாசிக்கிறான் இந்த பையனுக்கு ஆபீஸ் மேல ஆக மூணு பேரும் ஒரே பில்டிங்ல வேலை செய்யறாங்க ஒரே பில்டிங்ல குடியிருக்காங்க ஒரே பிளாக் ஒரே அபார்ட்மெண்ட் 150வது மாடி கட்டடத்துல ஆல் தி 3 ஆர் பிளாக்ட் அப் இன் எ ஸ்மால் பிளாக் அந்த டாப் ஆஃப் தி பில்டிங் 105th ஃப்ளோர்
எட்டு மணிக்கு போறதுக்கு முன்னால ஹோட்டல்ல சாப்பிட்டு கட்டுப்படி ஆகாது. ஒரு காப்பி 25 ரூபா எங்க ஊர் கணக்கு பிரகாரம், உங்க ஊர் கணக்கு தெரியாது, $3 எவ்வளவு? அமெரிக்கன் டாலர் உங்களுக்கு எவ்வளவு? நான் இனிமே தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர் போனா $3 உங்களுக்கு ஒரு டாலர் இல்லையா, 25 ரூபா கிட்டத்தட்ட உங்க கணக்கு பிரகாரம் $7. 25 ரூபா அங்க 2¼ டாலர் கட்டுப்படி ஆகுமா காபி சாப்பிட்டு? 25 ரூபாய்க்கு நம்ம ஒரு கல்யாணத்துல எல்லாருமே காபி கொடுப்போமே, அவ்வளவு ஜலம் கலந்து முடியுமா அங்க? அதனால ஹோட்டல்ல சாப்பிட்டு கட்டுப்படி ஆவா. இந்த மூணு பிள்ளையாண்டாலும் ஸ்டவ் வாங்கி வச்சிருந்தான், பாத்திரங்கள் வாங்கி வச்சிருந்தான், சமைக்கிறான், சமைச்சு சாப்பிடுவானுகள். உடனே கீழே இறங்குவான், 180வது மாடியில் தானே, எப்படி இறங்குறது? ஆட்டோமேட்டிக் லிப்ட் இருக்கு, ஒரு 7-8 லிப்ட், 4-8 கார்னர்ல. அங்க போய் இந்த லிப்டுக்குள்ள போனோம், இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50, இப்படி ஒரு மூணு வரிசையில் 50-50 நம்பர் போட்டிருக்கும். அந்த 150வது பொத்தான் அமைக்கணும், அது பாட்டுக்கு இன்னும் இந்திரஜால மகேந்திரஜால மாதிரி கதை தானா மூடிக்கணும், கையை வச்சு கூட உள்ள மூடிக்கிட்டு கிரு மேல போகும். 10 நிமிஷத்துக்குள்ள 150வது மாடி போயிடுவோம். காலையில இறங்குற போது ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சு அங்கிருந்து மறுபடியும் லிப்டுக்குள்ள வருவான், ஜீன்னு போட்டிருக்கும் கிரவுண்ட் ஃபுளோர். அந்த பொத்தான் அமைக்க உடனே கீழே இறங்கும். 8வது மணிக்கு பஸ் வரும் போவான், 5 மணிக்கு ஆபீஸ் க்ளோஸ். அடுத்த நாள் சோத்துக்கு வேண்டாமா, அப்படியே நேரம் மார்க்கெட்டுக்கு போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. ராத்திரி கொஞ்ச நேரம் பேசி கிச்சுட்டு படுத்து விடுவான், மறுபடியும் காலையில் வந்துருப்பான், சமைப்பான், சாப்பிடுவான். அங்க லிப்ட்ல தான் போய் ஆகணும், 150 மாடி. படிக்கட்டுல ஏறி போறதுன்னா ஒரு மாசம் ஆகும், ஏன்னா 30 மாடி உடனே கால் மடிக்கணும்னு ஆஸ்பத்திரிக்கு போடணும், என்னைக்கு போறது மேல. அதுல லிப்ட்ல தான் போயாகணும். இந்த மூணு பிள்ளையாண்ட அனுகூலம் ஒரு நாளைக்கு அதே மாதிரி ஆபீஸ் போயிட்டு திரும்பி வர்ற போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான், மாடியில கொண்டு வச்சான், சமைக்க ஆரம்பிக்க போறான். 7 மணிக்கு 6 மணிக்குள்ள சமையல் முடிச்சாகணும், 3 ஸ்டவ்லையும் எரியும். சாமா ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணி சாப்பிடுவாங்க, முக்கியமா தேவை அரிசி. வெஜிடபிள் எல்லாம் வாங்கியிருக்கான், மாடு திங்கிற மாதிரி அரிசியா காணும், சரி அரிசி இல்லையே சரி நான் போய் வாங்கிட்டு, உனக்கு தெரியாதுன்னா, சரி 3 பேரும் போலவா, எப்பவுமே சேர்ந்து தான் போய் பழக்கம். முட்டிக்கே போனாலும் 3 பேர் போகாதுன்னு சாத்திரம் சொல்றது கேட்டாருங்களா, 3 பேர் இறங்கினோம். படப்படப்படாலும் லிப்ட்ல இறங்கிதான் கீழேயே அரிசி கடை எழுத்த பாத்திரத்துல உள்ள நுழைஞ்சா ஒரு 2 பவுண்ட் அரிசி வாங்கினான். திரும்பி வந்தான், 7:30, 7:45க்குள்ள சமையலை முடிச்சு கவ்வற மாதிரி கவி உண்டு, அப்படியே பேண்ட் கோட்டெல்லாம் மாட்டி புறப்படணும், அவ்வளோ அவசரம். லேட்டா போ, அன்னைக்கு ஆடிட்டீங்க ஆபீஸ்ல, இந்த பயலுக்கு அன்னைக்கு எக்ஸாம், எவ்வளவு நிர்பந்தமான கட்டணம் பாருங்க. இந்த 3 பேரும் அரிசி வாங்கிட்டா கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்தா லிப்டுக்குள்ள நுழைஞ்சா கதவை சாத்தினா 150வது பத்தனும் அமைக்கணும், அவ்வளவு. அன்னைக்கு பாருங்க அந்த லிப்ட் நிர்விகல்ப சமாதியில இருக்கு, அசங்கல அமுக்கிறான், 3 பேரும் சேர்ந்து அமுக்கிறான் பத்தானே, அது புறப்பட்டாதானே. என்னடா பேப்பர் பேப்பர் விசிட்டு போன பார்த்தா அன்னைக்கு 7 மணிலிருந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அத்தனை பேரும் ஸ்ட்ரைக், 3 பேரும் ஒத்தனுக்கு ஒத்தன் பேசிக்கலாம், சொரிஞ்சுக்கிறான் அழகா. ஐயோ ஐயோ என்னடா இப்படியே பையாமாவோட வந்திருக்கோம், பேண்ட் கோட் போட்டிருந்தாலும் இப்படி ஆபீஸ் போயிடல, ட்ரெஸ் ஒழுங்கான ட்ரெஸ்ல போறோம்னா ஆபீஸுக்குள்ள விட மாட்டாங்க, நம்ம சாப்பாடு கூட வாண்டாம், போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போனோமே. 3 பேரும் முட்டிக்கிறான், வேற வழி இல்லை, எலக்ட்ரிசிட்டி அவுட் ஆஃப் ஆர்டர், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டே ஸ்ட்ரைக், எப்ப மறுபடியும் கண்ணு திறப்பான் தெரியாது. மாடிக்கு போய் ட்ரெஸ் போட்டு ஆகணும், வேற வழி இல்லை. இங்க பாரு, நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு எக்ஸாமினேஷன், உனக்கு இன்னைக்கு ஆடிட்டர்ஸ் வராங்க, பேசாம படிக்கட்டு வழியா போயிடும். ஐயோ ஐயோ 150 மாடியா நீங்க பைஜாமாவோட ஆபீஸ் போறதுக்கு ரெடியான்னு காட்டான், ஐயோ முடியாது, சரி வேற வழி இல்ல வா
டேய் 150 மாடிடா, சுத்தி 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 போனா உடம்பு என்ன வலி தெரியாம ஒரு வழி சொல்றேன்டா. ஒரு கதை சொல்லு. நீ கதையை கேட்டுக்கிட்டே போடுவான். இந்த கிராமாந்திரங்கள்ல நகரங்கள்ல இன்னைக்கும் முன்னேற்றம் ஏற்படாத நகரங்கள்ல இந்த ரோடு ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ரோடு ரோலர்னு ஒன்று இழுப்பான். இப்பதான் இப்ப மெஷின்லாம் வந்துருக்கதை விட அப்பெல்லாம் இன்னும் சில இடங்கள்ல ஆட்கள் தான் இழுப்பான். அதாவது இந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு ஐலசா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்க கதை சொல்லிக்கிட்டே போனோம்னா நம்ம வலி தெரியாம சீக்கிரம் போயிடலாம். சரி, ஆரம்பி நீ உன் கதைய. ராம ஆரம்பிச்சான் கதைய. இவன் கதை சொல்லிட்டே போறான், கேட்டுக்கிட்டே நடந்து போறாங்க. வலி தெரியாம 50 மாடி ஏறியாச்சு. இந்த ராமன் கதையை முடிச்சான். ஏய், மூச்சு வாங்குது கிஷா, நீ சொல்ற கதை என்ன? உடனே கிருஷ்ணனுடைய டேர்ன். இப்போ கிருஷ்ணன் ஒரு பெரிய கதையை ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சு 149 மாடி வரைக்கும் சொல்லிட்டான். எப்படியோ சிரமப்பட்டு 149 மாடி வந்தாச்சு. 149 மாடி வந்த உடனே அவன் கதையை முடிச்சுட்டான். ஏண்டா, இன்னும் கொஞ்சம் வளர்த்துருக்க விடாது, இன்னும் ஒரு மாடி தானே பாக்கி. என்ன அப்ப ஒன் டேர்ன் என்ன அது கோவிந்தா? நாங்க ரெண்டு பேரும் சொல்றோம், போனா போறது, இன்னும் ஒரு மாடி தான் பாக்கி. சின்னதா ஒரு கதை சொல்லணும். தலையை சொறிஞ்சான் கோவிந்தன். ஏண்டா கதை தெரியாதா? கதை என்ன ஒப்பனே? 1000 கதை தெரியண்டா, எங்க பாட்டி அவ்வளவு சொல்லியிருக்க. இப்ப நான் உன்னை சொல்ல போறேன்டா, எனக்கு பயமா இருக்கடா சொல்றதுக்கு. என்ன ஏய் கதை சொல்லிடாத, இன்னும் ஒரு மாடிதான் பாக்கி. தலையை சொல்லியா சொல்லு. டேய், அதாவது இதாவது கை சொல்ற கதைய. சரி, கதை இல்ல, அப்புறம் நடந்து போயிடலாம். போக முடியாதுரா? ஏண்டா போக முடியாது? கால வலிக்கா? வலி இல்ல இல்ல, ஏதோ கதையை கேட்டு வந்துட்டேன். நம்ம ரூம் சாவியை நான் எடுத்த கடையில அரிசி கடையிலேயே வச்சு வந்துட்டேன். நூத்தி 149 மாடிகள் ஏறியும் ரூம் சாவியை கீழே கொண்டு போய் எடுத்த பிளாட்ஃபார்ம் கடையில வச்சுட்டு வந்தா என்ன பலனோ அந்த பலன் தான் குருவருளினாலே திருவை கிடைக்கும் போது குருவை மறந்தால் அந்த குரு சாவி போன்றவன். பரம்பொருளுடைய அருள் கிடைக்கிற போது ஆஹா, என் குருவின் அருளினால் அல்லவா இது கிடைத்தது என்று அந்த நேரத்திலையும் குருவன் நினைக்கிறானே, அவனுக்கு தான் திறக்க முடியும் ரூம். இந்த சாவியை மறந்த கதையாக இருந்தால் இவன் எத்தனைத்தான் கஷ்டப்பட்டு சிவப்பட்டு மேலுக்கு வந்தும் குருவை மறந்தவனுக்கு திருவருள் இல்லை. ஆகையால் பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ, சகுரு நாதாய 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 எத்தனை தவம் செய்தேனோ, எத்தனை தவம் செய்தேனோ, நின்னருளை பெறவேனால் எல்ல புண்ணியம் செய்தேனோ, சகுருநாதா எத்தனை தவம் செய்தேனோ, நின்னருளை பெறவேனால் எல்ல புண்ணியம் செய்தேனோ. பன்னரும்
வேதங்கள் படித்து உணர்ந்தோ வேதங்கள் படித்து உணர்ந்தேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உந்தருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாதே. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உந்தருள் இல்லாவிட்டால் ஒன்று